பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வெற்றிகரமாக மூன்றாவது பேட்ச் அட்மிஷன்ஸ் ஆரம்பம். விவரங்களுக்கு வாட்ஸ்அப் எண் 7338824242, மெயில் psj234@yahoo.com, வெப்சைட் psj.guru. கோவாக்சின் தடுப்பூசியின் உற்பத்தி தொழில்நுட்பத்தை வைத்திருக்கும் பாரத் பயோடெக் நிறுவனம் அந்த தொழில்நுட்ப பகிர்வை இந்தியன் இம்யூனோலாஜிக்கல்ஸ் நிறுவனத்திடம் செய்து வருகிறது. இதன் மூலம் இந்தியன் இம்யூனோலாஜிக்கல்ஸ் நிறுவனம் ஜூலை மாதத்தில் கோவாக்சின் தடுப்பூசி உற்பத்தியை ஆரம்பிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதம் 20 லட்சம் டோஸ் தயாரித்து இந்த ஆண்டு இறுதிக்குள் மாதம் 70 முதல் 80 லட்சம் டோஸ் தயாரிக்க இந்தியன் இம்யூனோலாஜிக்கல்ஸ் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. நிசார்கா என்னும் ஆயுர்வேத மருந்து நிறுவனம் கொரோனாவிற்கு நிசார்கா நீம் என்ற வேப்பிலையை அடிப்படையாக கொண்ட மருந்தை அறிமுகம் செய்துள்ளது. சென்ற ஆண்டு ஆகஸ்ட் முதல் அமெரிக்காவின் USFDA நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்து அறிவியல் பூர்வமான சோதனை அடிப்படையில் இந்த மருந்து அறிமுகப்படுத்தப்படுவதாக நிறுவனத்தின் தலைவர் கிரீஷ் சோமன் தெரிவித்துள்ளார். சோதனை செய்ததில் இந்த மருந்து கொரோனா நோயாளிகளுக்கு 55% நல்ல பலனை தருவதாக கிரீஷ் சோமன் தெரிவித்துள்ளார். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க தேநீர் நல்ல பங்காற்றுகின்றது என்று நம்பப்படுவதால் இந்தியாவின் ஏலத்தில் விடப்படும் டீத்தூள் விலை 48% அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டு தொடக்கம் முதல் இதுவரை இந்த விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. தரத்தை பொறுத்து கிலோ 53 ரூபாய் முதல் 163 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தேயிலை விவசாயிகளை மகிழ்ச்சியடைய செய்துள்ளது. 2020-21 நிதியாண்டில் இந்தியா 23,115 கோடி ரூபாய் மதிப்புள்ள மாட்டு இறைச்சியை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம், சீனா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, ஹாங்காங் உள்ளிட்ட 70 நாடுகளுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்கிறது. சர்வதேச தர நிர்ணயத்தின்படி எலும்பு இல்லாமல் வெறும் கறித்துண்டுகளை மட்டும் இந்தியா ஏற்றுமதி செய்கிறது. சீனாவுடன் மேலும் வர்த்தகத்தை அதிகரிக்க தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. சீனாவுடன் வர்த்தகம் அதிகரித்தால் அந்த நாட்டுடன் மட்டும் ஆண்டிற்கு 14,500 கோடி ரூபாய் மதிப்பிலான மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்ய வாய்ப்புள்ளதாக அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தெரிவித்துள்ளது. 2020 மார்ச் 15 முதல் April 7 வரை 10 லட்சம் வாடிக்கையாளர்களுக்கு SMS அனுப்பிய பாலிசி பஜார் நிறுவனம் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் பிரீமியம் தொகையை அதிகரித்திருப்பதால் உடனடியாக புதிய இன்சூரன்ஸை வாங்கி 1,62,000 ரூபாய் வரை சேமிக்குமாறு விளம்பரம் செய்தது. தேசிய காப்பீட்டு நிறுவனங்களின் ஒழுங்குமுறை ஆணையத்தின் விதிகளுக்கு மாறாக SMSல் பாலிசி பஜார் என்ற முழு பெயரை வெளியிடாமல் POLVAZ என்று வெளியிட்டதால் புகார் எழுந்தது. இதற்காக policybazaar.com நிறுவனத்திற்கு காப்பீட்டு நிறுவன ஒழுங்குமுறை ஆணையம் 24 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளது. Every Indian woman's choice, Indian flower, leggings and jeggings. 25 ஆண்டுகளுக்கு முன் 1995 ஆரம்பிக்கப்பட்ட மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் பிரவுசர் பயன்பாட்டை முடிவுக்கு கொண்டுவர உள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆரம்பகால இன்டர்நெட் சாம்ராஜ்யத்தில் கோலோச்சிய இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், கூகுள் குரோம், ஓப்ரா, மொசல்லா உள்ளிட்ட பிரவுசர்களின் வருகையால் இப்போது விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவிலேயே பயன்பாட்டாளர்களை வைத்துள்ளதால் June 15 சேவை நிறுத்தப்படுவதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. கோவிட் 2வது அலை அதிகரித்து வருவதால் பயணிகள் விமான சேவைத்துறை அடிவாங்கியிருந்தாலும் சார்ட்டர்ட் ஃபிளைட் என்று அழைக்கப்படும் தனிநபர் விமான சேவை அதிகரித்துள்ளது. சென்ற ஆண்டு அக்டோபர் 1 முதல் தொடர்ந்து அதிகரித்த தனிநபர் விமான சேவை இந்த ஆண்டு மார்ச்சில் அதிகப்படியாக 71.8% வளர்ச்சியடைந்துள்ளது. இந்தியாவின் கோடீஸ்வரர்கள், அவர்களது உறவினர்கள், நண்பர்கள் என்று அதிகப்படியாக வேலை நிமித்தமாக வெளிநாடுகளுக்கும் இந்தியாவிற்கு உள்ளேயும் சார்ட்டர் விமான சேவையை பயன்படுத்தி வருகின்றனர். துபாயிலிருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 3 முதல் 4 தனி விமானங்கள் இந்தியா வருவதாக ஜெட் செட் கோ ஏவியேஷன் நிறுவனத்தின் தலைவர் கனிகா டெக்ரிவால் தெரிவித்துள்ளார். ஜனரஞ்சகமான புத்தம் புதிய வடிவமைப்பில் 5 கிலோ மற்றும் 10 கிலோ LPG சிலிண்டர்களை இண்டேன் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. இப்போது இருக்கும் சாதாரண சிலிண்டர்களை விட 50% எடை குறைவாகவும் துருப்பிடிக்காதபடியும் புதிய சிலிண்டர் வடிவமைக்கப்பட்டுள்ளது.
உள்ளே இருக்கும் எல்பிஜியின் அளவை தெரிந்து கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய சிலிண்டர்கள் சாதாரண சிலிண்டர்களை விட பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்தவையாக இருப்பதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்நிய செலாவணி மதிப்பு: ஒரு US டாலர் 72.83 ரூபாய், ஒரு பிரிட்டிஷ் பவுண்ட் 103.52 ரூபாய், ஒரு யூரோ 89.04 ரூபாயாகவும் உள்ளன. இன்றைய நிலவரப்படி லிட்டருக்கு 7 காசுகள் அதிகரித்து பெட்ரோல் ஒரு லிட்டர் 94.71 ரூபாய், லிட்டருக்கு 19 காசுகள் அதிகரித்து டீசல் ஒரு லிட்டர் 88.62 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இன்றைய நிலவரப்படி தங்கம் விலையில் மாற்றம் இல்லாமல் 1 கிராம் 4,588 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 36,704 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமிற்கு 10 காசுகள் குறைந்து 1 கிராம் 76.30 ரூபாய்க்கும் 1 கிலோ 76,300 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. எல்லாருக்கும் வணக்கம். கொரோனா பெருந்தொற்று வேகமாக பரவி நமக்கெல்லாம் அச்சுறுத்தலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய உயிர் சேதங்களை ஏற்படுத்தியிருக்கு. இதை தடுக்கிறதுக்காக நம்மளுடைய தமிழக அரசும் சுகாதாரத்துறையும் நிறைய நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வராங்க. நமக்கு நிறைய விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அதில் சிலதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதில் மிக முக்கியமானது கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிறது. நான் என்னுடைய ஃபஸ்ட்டு டோஸை போட்டுட்டேன். வீட்டை விட்டு மிக மிக அவசியம் நான் மட்டும்தான் வெளியில் வரணும். அப்படி வெளியில் வரும்பொழுது சமூக இடைவெளியை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அண்ட் நம்ம கைகளை எப்போவும் சுத்தமாக வச்சுக்கணும். அண்ட் அதெல்லாம் விட மிக முக்கியமானது வெளியில் போகும்பொழுது எப்போவுமே இந்த மாஸ்க்கை போட்டிருக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இது எல்லாத்தையும் கடைபிடிக்கிறது நம்மளுடைய கடமை. ஆனால் அது மட்டும் இல்லாமல் கொரோனா பற்றின எந்த பயமும் இல்லாமல் தன் உயிரையும் குடும்பத்தையும் மறந்து நம்ம எல்லாருக்காகவும் இந்த கொரோனாவை எதிர்த்து போரிட்டுருக்கிற முன்கள பணியாளர்கள் அவங்களுக்கு நாம் செய்கிற மரியாதையும் அதுவாக தான் இருக்கும். நம்ம எல்லாரும் நினச்சா நிச்சயமாக இதிலிருந்து மீண்டு வர முடியும். ஒன்றிணைவோம், கொரோனா இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம். நம்மையும் காப்போம், நாட்டையும் காப்போம். கொரோனாவை வெல்வோம், மக்களை காப்போம். நன்றி.